நீங்க பாக்குறது குமரன் தமிழா, நான் உங்க தமிழ் குமரன். நீ நம்ம என்ன பார்க்க போறோம், நான் பெண்டிங் இருக்கிற ஒரு ஏலி நானே ஏன் நெக்ஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஏலி நெக்ஸ் வந்து அது ஸ்பீஷீஸ் பேர் என்னன்னா செலஸ்டல் ஷேப்பியன். அதே மாதிரி அது பிளானட் என்னன்னா ஃபோர்த் ஆஃப் கிரியேஷன். இந்த ஃபோர்த் ஆஃப் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டம் விட்டு இன்னொரு ரேண்டம் அது, அந்த ரேண்டமில் யாராச்சும் போய் மாற்றிக்கிட்டேன்னா அவங்களுக்கு வயசாகாது, போர் அடிக்காது, பசிக்காது, எதுவுமே ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வயசு, ரெண்டு அஞ்சு வயசு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதில் ஒரு அஞ்சு வயசு போய் வந்து ஃபோர்த் ஆஃப் கிரியேஷன் போய் மாட்டிக்கிறான், இன்னொரு அஞ்சு வயசு வந்து பூமிக்குள்ளேயே தான் இருக்கிறான். 50 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபோர்த் ஆஃப் கிரியேஷன் இருக்கிற அந்த அஞ்சு வயசு பையன் வந்து அப்படியே தான் இருப்பான், அந்த அதே அஞ்சு வயசு தான் இருப்பான். அதே அவன் ஃப்ரெண்டு பூமியில் இருப்ப பார்த்தீங்களா அவனுக்கு வயசாயிருக்கும். உதாரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பவர் சப்ளிட்டிஸ்குள்ளே போனோம்னா அது கடவுளுங்க, நம்ம எல்லாத்தையும் பென்டன் யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஏலியன்ஸ் தான் அந்த உலகத்துக்கே கடவுளுங்க. டிஎன்ஏ எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பேரடாக்ஸை ஆஸ்மித் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஎன்ஏ ஏலினக்ஸ், ஒரு டிஎன்ஏன்னு சொல்கிறது போல ஏலினக்ஸும் உள்ளக்குள்ளே இருக்கிறாங்க, அதான் செரினா பேலகஸும் உள்ள இருக்கிறாங்க. இதோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீக்னஸ் தாங்க, நம்ம பென்கிட்ட இருக்கிற ஏலினக்ஸில் செரினா பேலகஸ்ன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பேலகஸ் ஒன்று சொன்னால் செரினா ஒத்துக்க மாட்டாங்க, செரினா ஒன்று சொன்னால் பேலகஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம பென்னால் ஏலினக்ஸை ஃபுல் கண்ட்ரோல் அடைய முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே உங்களுக்கு ரூல் சொல்லணும், நான் டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன், குமரன் தமிழான்னு. டெலிகிராம் போய் குமரன் தமிழா நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா என்னோட இது வரும், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப். ஓகே.